சேவைகளை வழங்கும். போன கிளாஸ் கௌதமும் விதுஷனும் வரையில போல. சரி, ஓகே. எமக்கு சேவைகளை வழங்கும் அரச நிறுவனங்கள் என்னென்னு பார்க்க போறோம். இலங்கை மின்சார சபை மின்சார சேவையை வழங்குறது. அஞ்சல் அலுவலகங்கள் தபால் சேவைகளை வழங்குறது. போலீஸ் நிலையம் எங்களோட பாதுகாப்புக்காக போலீஸ் நிலையம் இருக்குது. அரச வங்கிகள் பண கொடுக்கல் வாங்கல்களை சரியாக மேற்கொள்றதுக்கு இந்த அரச வங்கிகள் இருக்குது. ஸ்ரீலங்கா டெலிகாம் இப்ப எங்களோட தொலை தொடர்பு சாதனங்களை வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஸ்ரீலங்கா டெலிகாம் தான் எங்களுக்கு வழங்கி இருக்குது. நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை இதிலிருந்து தண்ணீர் நீரை பெற்றுக்கொள்றது. அதே நேரத்துல வடிகால் அமைப்புகளை சீர்வர செய்யறதுக்கு இது பயன்படும். ஓகே, இப்ப முதலாவது பாருங்க, இலங்கை மின்சார சபை இந்த சேவைகள் பார்க்க போறோம். பக்கத்துல இருக்கிறதுதான் மின்சார சபை, இலங்கை மின்சார சபையை குறிக்கிற குறியீடு. சரியா, பக்கத்துல அருகில இருக்கிறதுதான் இலங்கை மின்சார சபையை குறிக்கிற குறியீடு. சரி, இப்ப நீங்கள் மின்சார சபை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மின்சார சபையில இருந்து உங்களுக்கு என்னென்ன சேவை கிடைக்கிறது சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாத்தையும் ஒரே பதிலா இருந்தது மின்சாரம் கிடைக்கும். ஏன்னா மின்சார சபையிட்ட இருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொள்றீங்க, எல்லாருமே சேர்ந்து சொன்னீங்க மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும். சரி, மின் இணைப்பு வழங்குதல். சரியா, மின்சாரம் வழங்குறது இணைப்பு ஜாயின் பண்ணி விடுவாங்க, எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும். அடுத்தது மாத முடிவுல வந்து எங்களோட வீட்டை வந்து ஒருவர் செக் பண்ணி என்ன எவ்வளவு நீங்கள் யூனிட் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு மின் கட்டணங்கள் என்ன கணக்கை வழங்குற மின்சார பட்டியல கணக்கை வழங்குறார் வந்து அவங்க மெஷினை பார்த்து எவ்வளவு யூனிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னு பார்த்து சொல்லுவாங்க. மின் கட்டணங்களை அறவிடுதல், மின் கட்டணம் ஒழுங்கா செயற்படுத்த விடாட்டிக்கு அதை நிப்பாட்டி விட்டுருவாங்க, மின்சாரத்தை வழங்குறத நிறுத்தி விட்டுருவாங்க, இப்போ எங்களுக்கு கரைச்சலா போயிடும். அடுத்த வீடுகளில் ஏற்படுற மின்சார தடை கோளாறுகளை சீர் செய்து தருதல், இது எல்லாமே இந்த மின்சார சேவையின் இலங்கை மின்சார சபையின் சேவைகள். ஓகேயா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைய. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைய, அஞ்சல் அலுவலகம். அஞ்சல் அலுவலகத்தின குறியீட்டை பாருங்க. அஞ்சல் அலுவலகத்தின குறியீட்டை பாருங்க. ஒரு புறா வந்து ஒரு என்வலப்ப வந்து தாங்கி நிக்கிற மாதிரி, பிடிச்சு கொண்டு நிக்கிற மாதிரி இருக்குது, ரெட் கலர். ஓகே, அஞ்சல் அலுவலகத்தின குறியீடு. ஓகே, அஞ்சல் அலுவலகத்தினால எங்களுக்கு வழங்கப்படுற சேவைகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், முத்திரை வழங்குறது, அஞ்சல் அட்டைகள் வழங்குறது, காசு கட்டளை. இது ஸ்காலர்ஷிப்ல வந்த ஒரு கேள்வி. சரியா, பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, காசு கட்டளை அனுப்புதல் மாற்றுதல். காசு கட்டளை, காசு கட்டளைகளை அனுப்புறது மாற்றுறது இது எல்லாத்தையும் வந்து இந்த அஞ்சல் அலுவலகம் உங்களுக்கு வழங்கி நிற்கிறது. அடுத்தது மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணத்தை செலுத்துறது. சரி, நாங்கள் போய் எங்களோட வீட்டுல வந்து மின் கட்டணம், ஓகே, மின் கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லி நாங்க கொண்டே போஸ்ட் ஆஃபீஸ்ல அதாவது அஞ்சல் அலுவலகத்துல கொடுத்தோன்றால் அவங்க அதுக்குரிய கட்டணத்தை பெற்று அவங்களுக்கு செலுத்துவாங்க. அதே மாதிரி எங்களோட வீட்டுல வர்ற தொலைபேசி கட்டணங்களையும் செலுத்த முடியும். அஞ்சல் அறிமுக அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கடிதங்களை பதிவு தபால் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் போஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைகள் குறித்த யாருக்கு நாங்கள் அனுப்புறோமோ அவர்கிட்ட கையில் அது பெற்ற பிறகு அவர்கிட்ட கையொப்பம் வேண்டின பிறகுதான் அந்த கடிதம் அவருக்கு கொடுக்கப்படும். அதைத்தான் பதிவு தபால்னு சொல்றது. நாங்க தபால் அனுப்பினதுக்கான ஆதாரம், இப்ப சாதாரண தபால் என்றால் இப்ப மிதுர்ஷன் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாருல, அந்த லெட்டர் சும்மா போடுறாருக்குல, அவருக்கு எனக்கு கிடைச்சிட்டா கிடைக்கலையான்னு நான் சொன்னாதான் மிதுர்ஷனுக்கு தெரியும். அதே மிதுர்ஷன் எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் அதாவது பதிவு தபால் அனுப்புறாருன்னா அவர்கிட்ட கையிலோட ஆதாரம் இருக்கும், கட்டாயம் அவங்ககிட்ட தான் போய் சேரும். அப்படி செய்யறாட்டிக்க மீளாது உங்களோட கையிலே வர. ஓகே, அதுதான் பதிவு தபால் ஸ்பெஷல். சரியா, பதிவு தபால் சாதாரண தபால்களை அனுப்ப முடியும். தந்தி தொலைநகல், சரியா, தந்தி அடிக்கிறேன்னு சொல்றது அது இப்ப குறைவு. தந்தி அடிக்கிறது இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாம் கடமைகள்ல லீவ் எடுக்கிறேன்னா தந்தி அடிச்சுட்டு தான் நிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. முந்தைய காலத்துல இது பயன்படுத்தப்பட்டது. தொலைநகல் அனுப்புறது ஃபேக்ஸ்,
அது இப்பவும் இருக்குது. உள்நாட்டு வெளிநாட்டு பொதி சேவைகள், சரியா, ஏதாவது பொதி பார்சல், ஓகே, குறிப்பிட்ட கேஜி, அதாவது குறிப்பிட்ட கிலோகிராம் கிராம கொண்ட விடயங்களை வந்து பொதி சேவைகளை வந்து அனுப்பி கொள்றதும் இந்த அஞ்சல் அலுவலகத்தின் சேவைகளாக இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், அடுத்த விஷயத்துக்குலாம் போவோம். அடுத்தது பாருங்க, போலீஸ் நிலையத்தினால வழங்கப்படுற சேவைகள். சரியா, நீங்கள் சொல்லுங்க. நீங்க போலீஸ் அக்களோட நீங்கள் பார்த்திருப்பீங்க, ரோட்ல பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படங்கள்ல பாத்திருப்பீங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். இந்த போலீஸ் நிலையத்தினால உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட சேவைகள். யாருமே ஏதோ ஒன்று திருட தொலைத்திருக்கிறீங்க போல இருக்கு. என்ன முதலாவது சொன்ன விஷயம், திருட்டு பற்றி முறையிடுதல். தொலைச்சிருக்கிறீங்களா எதையாவது? இல்ல. சரி, ஓகே. திருட்டு பற்றிய விசாரணை, ஏதாவது நாங்க தொலைச்சிட்டோம் என்றால், பெறுமதியான நகம், சாரி, நகை, பணம், இப்படியாக சைக்கிள், மோட்டர் பைக், ஏதாவது பெறுமதி மிக்க ஏதாவது ஒன்று வந்து நாங்கள் தொலைத்திருந்தால் அந்த திருட்டு பற்றி நாங்கள் முறையிடலாம். அதே நேரத்தில் எங்களோட ஐடென்டிட்டி கார்டு, எங்களோட சர்டிபிகேட்ஸ், அதெல்லாம் நாங்கள் தொலைத்திருந்தால் கூடி பிள்ளைகள் நாங்கள் முறையிடலாம். தொலைந்த இங்கே வாங்க, தொலைந்த அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, சாரதி அனுமதி பத்திரம், இதையெல்லாம் பிள்ளைகள் மிக மிக முக்கியம். தொலைந்த அடையாள அட்டை மிக மிக முக்கியம். அடையாள அட்டை நாங்கள் இந்த நாட்டுக்குரிய பிரஜை என்றதை வந்து சொல்லிக்கொள்றது இந்த அடையாள அட்டை. அடுத்து கடவுச்சீட்டு என்றால் எங்களோட கடவுச்சீட்டு மிக முக்கியம். ஏன்டா பிள்ளைகள், ஒரு ஆளோட போட்டோ வச்சு எடிட் பண்ணி மாத்தி அதே இதுல வெளிநாட்டுக்கு போறாக்கள இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப கடவுச்சீட்டுல எல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்து சாரதி அனுமதி பத்திரம், இதெல்லாம் நாங்கள் தொலைத்தோண்டா, அது தொடர்பான முறைப்பாடு பிரதி வழங்குதல், அது தொடர்பான செயற்பாடுகளுக்கு நாங்கள் போலீஸ் நிலையத்தை நாடுவோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, போக்குவரத்து போலீஸ் மூலம் வீதி போக்குவரத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துது. நீங்க ஹெல்மெட் இல்லாமல் போனால், ஓவர் ஸ்பீட்ல போனால், ஓகே, அந்த ரோட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாட்டிக்கு, இதுக்கு எல்லாமே வந்து அவங்க நின்று பாக்குறதாலதான் நாங்க ஹெல்மெட் போட்டுட்டு போறோம். ஏன்னா போலீஸுக்கு பயந்து, எவ்வளவு பேர் ஹெல்மெட் போட்டுட்டு சாதாரணமா போவோம், சில பேர் போலீஸுக்கு பயந்துதான் ஹெல்மெட் போட்டுட்டு போறது. அது எங்களுக்கு தன்பிள்ளையில் நல்லா, ஓகே, வீதியில ஏதாவது விபத்துக்கள் வந்ததுண்டா எங்களோட தலை பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் அதுல ஹெல்மெட் போட சொல்லி சொல்றாங்க. ஓகே, வேகத்தை குறைத்து ஓட சொல்றது அதிவேகம் மரணத்தை தரும் என்றதால்தான் வேகத்தை குறைச்சு போக சொல்றாங்க. அடுத்தது குற்ற செயல்களை கட்டுப்படுத்துதல், மது போதை பொருள் பயன்பாடு, களவு, இன்னும் பல்வேறு குற்றங்கள், அதையெல்லாம் கட்டுப்படுத்துதல், போராட்டங்கள், அதுகளெல்லாம் கட்டுப்படுத்துறது இந்த போலீஸார். அடுத்தது பொதுமக்களின் முறைப்பாடுகளை விசாரணை செய்து தீர்வு வழங்குதல். உதாரணமா நான் ரோட்ல போகிறல, லக்கேஜ் எனக்கு அடிச்சுட்டேன், நான் என்ன செய்வேன்? உதாரணமா சொல்றேன், லக்கேஜ் எனக்கு அடிச்சுட்டேன், நான் போய் போலீஸோட சொல்றேன், வேற வந்து நான் போற வார இடங்கள்ல வந்து எனக்கு அடிக்கிறார், எனக்கு தொந்தரவு செய்கிறாருன்னு சொன்னா சரி, அது அதை பற்றிய முறைப்பாடை வந்து போலீஸ் மேற்கொள்ளும். அப்ப எங்களுக்கு ஏற்பட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்விருக்கும். அந்த தீர்வை வந்து நாங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து போகணும். அதுல வந்து நாங்கள் போலீஸாட்ட போறது அதிகளவாக காணப்படும். சண்டைகள், பக்கத்து விட்ட சண்டை, அல்லது காணி பிரச்சனை, ஏதாவது வரம்பு பிரச்சனை, அப்படி என்ன நில பிரச்சனை, ஓகே, இப்படியானதுகளுக்கு குடும்ப பிரச்சனை, அது எல்லாத்துக்குமே போலீஸ் நிலையத்துக்கு போவாங்க. ஓகே, நோட் பண்ணி கொடுப்போம். அடுத்தது பாருங்க, நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, அதால எங்களுக்கு வழங்கப்படுற, நாங்கள் பெற்றுக்கொள்ற சேவை. சுத்தமான குடிநீர், என்ன பிள்ளைகள், பைப் லைன் மூலமாக எங்களோட வீட்டுக்கே சிலர் வரும், அல்லது தெருக்கள்ல இருக்கும், நாங்கள் போய் பெற்றுக்கொள்வோம். வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்பை வழங்குதல், நீர்மானிகளை பொருத்துதல், தண்ணீருக்கு காசு கட்டுறது, காசு கட்டுறாக்கள் கையத்துங்க பார்ப்போம், மாசத்துல எல்லாருமே காசு கட்டித்தான் இப்ப குடிநீரை பெற்றுக்கொள்றது. சரி, கைவிடுவோம், எல்லாருமே காசு கட்டித்தான் குடிநீர் பெற்றுக்கொள்ளும், மாதாந்த நீர் கட்டண பட்டியலை வந்து விநியோகிக்கிறது, இதுதான்
இந்த நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால வழங்கப்படுற சேவை. ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம் இல்லையா. அடுத்தது பாருங்க, இது குறியீடுகள், அதாவது இலங்கை மின்சார சபைன்ற குறியீடு. இது பாத்தீங்கன்னா வங்கி, இலங்கை வங்கின்ற குறியீடு, மக்கள் வங்கின்ற குறியீடு, குறியீடுகளை பாருங்க. அடுத்தது ஸ்ரீலங்கா டெலிகாம் என்ற குறியீடு. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு பயிற்சி வந்து ஸ்கிரீன்ல தெரியுது, எழுதி கொள்ளுங்க இல்லையா.
பிள்ளைகள் குயிக்கா எழுத வேண்டும். ஓகே, திருத்திக் கொள்வோம். அக்ஷி அன்மியூட் பண்ணி முதலாவது கேள்வி வாசிங்கோமா. பின்வரும் நிறுவனங்களில் உள்ளூராட்சி நிறுவனம் எது? போலீஸ் நிலையம். ஓகே, வெரி குட். உள்ளூராட்சியில் அமைந்திருக்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா போலீஸ் நிலையம். வெரி குட். லக்ஷணா அன்மியூட் பண்ணி ரெண்டாவது கேள்வி வாசிவோம். பிரதேசத்தின் குப்பை கூளங்கள் அகற்றி சூழலை சுத்தப்படுத்தும் நிறுவனம் மாவட்ட செயலகம். பிரதேச சபை தானே அம்மா, பாருங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நோட்ஸ் எடுத்து பாருங்க பிள்ளைகள். பிரதேச சபை தான் குப்பை கூளங்களை அகற்றி சூழலை சுத்தப்படுத்துறது. அடுத்தது நெவிக்கா அன்மியூட் பண்ணுங்க, மூன்றாவது கேள்வி வாசிங்க. வீட்டிற்கான மின் இணைப்பை வழங்கும் நிறுவனம் இலங்கை மின்சார சபை. ஓகே, வெரி குட். இலங்கை மின்சார சபை. அடுத்த கேள்வி வகீசர், நான்காவது கேள்வி வாசியும். தொழுது அடையாள அட்டை பற்றிய முறைப்படி பதிவு செய்யும் போலீஸ் நிலையம். வெரி குட், போலீஸ் நிலையம். அடுத்தது நபாஹா மியூட் பண்ணி அடுத்த கேள்வி வாசியும். காசு கட்டளை ஒன்றை மாற்றி பணம் பெற செல்ல வேண்டிய இடம் தபாலகம். வெரி குட். காசு கட்டளையை மாற்றி பணம் பெறதுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய இடம் தபாலகம் அல்லது அஞ்சல் அலுவலகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதே மாதிரி நீங்களும் விடைகள் போட்டிருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள். பயிற்சி இருக்குது பிள்ளைகள், இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா உங்களோட குரூப்புக்கு சென்ட் பண்றேன். நீங்கள் ஹோம்ஒர்க்கா இந்த பயிற்சியை செய்து கொண்டு வாங்க, சரியா? அடுத்த பயிற்சி ஒன்று இருக்குது, இதை நான் ஹோம்ஒர்க்கா அவங்களோட குரூப்புக்கு சென்ட் பண்றேன், நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. அப்ப நாங்க இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்ளுவோம் பிள்ளைகள். எல்லாருக்கும் பாய், குட்.